இலங்கையைச் சேர்ந்த பதினான்கு பேர் கர்நாடக போலீசிடம் வாகன சோதனையின் போது பிடிபட்டனர் அவர்கள் கள்ளத்தனமாக படகில் ராமேஸ்வரத்தின் மண்டபம் வந்து அங்கிருந்து கர்நாடகாவின் மங்களூருக்கு செல்வது விசாரணையில் தெரிந்தது அவர்களில் ஏழு பேரை கர்நாடக நக்சலைட் தடுப்பு போலீசார் மற்றும் தமிழக கியூ பிரிவு போலீசார் மண்டபம் அழைத்து வந்து விசாரித்தனர் மண்டபம் அடுத்த மரக்காயர் பட்டினத்தைச் சேர்ந்த ரசூல் சதாம் அப்துல் முகைதீன் ஆகியோர் பதினான்கு பேரையும் கள்ளத்தனமாக படகில் அழைத்து வந்தது தெரிந்தது அந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் ஒரு வாரத்திற்கு முன்பு ஐம்பத்தி இரண்டு நபர்கள் இலங்கையில் இருந்து கள்ளத்தனமாக தூத்துக்குடி கன்னியாகுமரி மண்டபம் பகுதிகளில் வந்து இறங்கியதும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்தது அவர்கள் யார் எதற்காக வந்தார்கள் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருக்கிறதா என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் தமிழக கர்நாடக போலீசார் விசாரித்து வருகின்றனர்